ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எங்கள் மெல்பர்னில் வந்து எங்களுக்கு இது 4வது லாக்டவுன். இப்போ நாங்கள் லாக்டவுனில் இருக்கிறதுனால இங்கே லாக்டவுனில் எப்படின்னா, நீங்கள் வந்து 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அப்புறம் நீங்கள் கடைக்கெல்லாம் போக முடியாது. உங்கள் வீடு எங்கே இருக்கோ அதிலிருந்து அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இங்கே பக்கத்தில் நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே போய் வாங்க முடியாது. ஆனால் இந்தியன் க்ரோசரி ஷாப்லாம் வந்து நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்குது, 5 கிலோமீட்டர் ரேடியஸில். அங்கே தான் வந்து நான் இந்த பேக்கெட் ஃப்ரோசன் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் இந்த புளிக்குழம்பு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மொச்சப்பயிர் வந்து நேற்று நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஒரு கப் அளவுக்கு மொச்சப்பயிர் எடுத்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இப்போ அதை நான் அதை வேக வச்சுக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். நான் வந்து இப்படி ஓப்பனாக அப்படியே வேக வச்சுருவேன். ப்ரெஷர் குக்கரில் சீக்கிரமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். இந்த குழம்புக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ லாக்டவுனுன்றதுனால என்னால் வேறு கடைக்கு போக முடியாது. இந்தியன் கடையில் தான் வாங்கிக்கணும். அங்கே வந்து விலை எப்பவும் அதிகமாக தான் இருக்கும். இந்த புளிக்குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் போடும்போது கூடையே வந்து நீங்கள் ஒரு 2-3 கார்லிக் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம வெள்ளை போடு புளிக்குழம்புலாம் வைப்போமே, அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டும் நல்லா சேர்ந்து வரும். அது நான் ஒரு 3 கார்லிக் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நான் அதை கூட கட் பண்ணி வச்சுக்கிறேன். முருங்கைக்காயெலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக. ஆனால் எனக்கு இங்கே முருங்கைக்காயெலாம் வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காது. நான் இந்த இந்தியன் கடையில் ஃப்ரோசனாக கிடைக்கும்னு பார்த்தப்ப கூட வந்து எனக்கு கிடைக்கல. நான் புளிக்குழம்பு யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் புளி போட்டாலும் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். அதனால் சிலருக்கு வந்து உங்களுக்கு இப்போ இந்த தக்காளி புளிப்பு அவ்வளோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த போடுற புளியோடைய கூட நிப்பாட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸு, நல்லாவே சொல்லலாம், நல்லா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 நான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். குழம்ப ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏற்கனவே அந்த மொச்சப்பயிர் வந்து அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த பயிர் குழம்ப ஸ்டார்ட் பண்ணோன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். கறி லீஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள் தான். இது வந்து பேபி எக் பிளான்ட்டு, பேபி கத்திரிக்காய்னு சொல்லியிருக்காங்க, சின்ன சின்னதாக. நான் இதை இப்போ கட் பண்ணி காட்டுறேன், உள்ளே என்ன மாதிரி இருக்கணும் உங்களுக்கு.
இப்படி தாங்க இருக்கும். அந்த ஃப்ரோசனில் அந்த பேக்கெட்டில் இருந்த கத்திரிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த மூட்டு கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் அப்போவுமே அந்த சைஸுக்கு அவங்களே அப்படி கட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை தான் நான் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து கார்லிக் இருக்குது, அது கூடயே கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு காஸ்ட் அயன் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தான் இன்றைக்கி நான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பாத்திரத்தில் பண்ணுறதுனால நல்லா சூடாகும், சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம் குழம்பு வந்து உங்களுக்கு. இந்த காஸ்ட் அயன் பாத்திரம் இப்போ அது நல்லா சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குவோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கார்லிக், அப்புறம் அந்த கறி லீவ்ஸ் அதெல்லாம் அதில் அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியெல்லாம் அதில் போட்டு தக்காளி நல்லா வேகிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதை சேர்த்துட்டு அந்த லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். நல்லா வெந்துட்டு இருக்கு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயும் அதில் சேர்த்து போட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மசாலா தான் இது. வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியோட தண்ணி, புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். நல்லா வெந்துட்டுருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச அந்த மொச்சை பயிரை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். இது வந்து இன்னும் எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அந்த கேப்பில் நல்லா பெருங்காயமும் சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும்.
தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்க, ஆல்ரெடி கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெயை அது கூட சேர்த்து ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் மொச்சப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் ரைஸும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.